எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பத்து தலை மஃப்டி இந்த படத்தை பற்றி பார்ப்போம் மஃப்டி இது வந்து கன்னடத்தில் ஆன படம் நம்ம சிவராஜ்குமார் ஸ்ரீமுரளி அப்படியே ரெண்டு பேரும் நடிச்சிருக்க படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் கிட்டத்தட்ட கன்னட மூவி இண்டஸ்ட்ரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஆட்டினா படம் அந்தளவுக்கு வந்து பெரிய பிளாக் பஸ்டர் படம் இந்த படத்தோடைய ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மொழிகள்லையுமே பெரிய பெரிய மாஸ் ஹீரோ வந்துட்டு வாங்கி வச்சுருக்கிறாங்க சமீபத்தில் வந்து பாலகிருஷ்ணா வந்துட்டு இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் அவர் எடுக்கிறாரு இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் எஸ்டிஆர் இவர் நடிக்கிறார் நம்ம ஞானவேல் ராஜா இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு சில்லுன்னு ஒரு க அந்த படத்தை இயக்கினா கிருஷ்ணா தான் இந்த 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 படத்தையும் இப்போ இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா மஃப்டி படத்துடைய டப்பிங் ரைட்ஸ் வந்து கலர் டிவி வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தை க டப் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறாங்க வர்ற செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ப்ரீமியர் பண்ண போகிறதா அவங்க வந்து ப்ரோமோவே இருக்கிறாங்க ஸோ அது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல ரைட்ஸ் வந்துட்டு இவங்க வாங்கினதுனால பத்து தலை அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு இப்போ ப்ராசஸில் இருக்கும்போது இந்த நேரத்தில் டப்பிங் படத்தை அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா பத்து தலை படத்துக்கு பாதிப்பு வருமா வராதா அப்படின்னு இவங்க யோசிக்கலையா இல்லை யோசித்து வேணும் தான் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல வர்ற வர்ற செவ்வாய்க்கிழமை ரெண்டரை மணி கலர் டிவியில் வந்துட்டு ப்ரீமியர் பண்ணுறாங்க உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த படத்தோட கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்ற செவ்வாய்க்கிழமை ரெண்டரை மணிக்கு அதாவது இருபத்தி ஒம்போதாம் தேதி இந்த மாதம் இந்த படத்தை கலர் டிவியில் பார்க்கலாம் ஆனால் நம்ம தமிழ் டீமில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை விட அதிகப்படியான காட்சிகள் நாங்கள் மாற்றி தமிழில் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு ஷேப்பில் இந்த படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த ஒரு அதிகமான வந்துட்டு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க